ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்சர் 150 BS 4 மாடல். இதில் வந்து ஒரு வண்டி பிக்கப் ப்ராப்ளம் தான். வண்டி வந்து பிக்கப் ஆகலாம், அரைச்சரிச்சு போகுதுன்னு கம்ப்ளைண்ட்டு. சில நேரத்தில் வண்டி வந்து ஒழுங்காக போகுது, சில நேரத்தில் அரைச்சரிச்சு போகுது. நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லி செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காயில் தான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு சிடி காயில் மட்டும் மாற்றிருக்கோம். சிடி மட்டும் நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இதோட பழைய சிடி இங்கே இருக்குது, புது சிடி போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிச்சோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதை. அது என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக எப்படி செக் பண்ணோன்னா, நம்ம வந்து ஒரு சிடிஐ நல்லா இருக்க போயிடுச்சான்னு பார்க்கறது என்ன பண்ணுவோம்னா, பிக்கப் காயில் லைன் வருதான் பார்ப்போம், பிசி வருதான் பார்ப்போம், நெகட்டிவ் வருதான் பார்ப்போம். இது மூணு உள்ள வந்ததுக்கப்புறம் அவுட் புட் வெளியே போதான்னு பார்ப்போம். அப்படி அவுட் புட் இல்லை போதான்னு பார்க்கும்போது தான் பிரச்சனை வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா லைனுமே கரெக்டாக உள்ளே வருது. இப்போ நான் செக் பண்ணி காட்டணும் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் வண்டியில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த ப்ரௌனில் ரெட்டு வந்து டிசி, இதில் வந்து சாவி ஆன் பண்ணிட்டு கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் டிசி சப்ளை உள்ளே வரும். ரெட் லைட் தெரியுதுங்களா, இது டிசி. அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டில் ரெட்டு வந்து பிக்கப் காயில் லைன். இதில் நம்ம லைன் டெஸ்ட்டை வச்சுட்டு செல்ஃப் போட்டோம்னா இல்லை கிக்கர் அடித்தாலும் ஒரு சின்ன பல்ஸ் வரும், சின்னதாக ஒரு பல்ஸ் வரும். இது வந்து பிக்கப் லைன், இது வருது ஓகே நமக்கு. அடுத்து நெகட்டிவ் வருதான்னு பார்க்கணும். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் எல்லோ நெகட்டிவ் அதுவும் வருது. நம்ம வச்சு பார்த்தோம், நெகட்டிவும் வருது. இது மூணுமே கரெக்டாக வந்து அவுட் புட்டு வரலனா சிடி தான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம சிடி தைரியமாக மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. இது மூணுல எதுனா ஒரு ஃபால்ட் இருந்தாலும் வண்டி வந்து அரைச்சரிச்சு போவோம், வண்டி ஸ்டார்டிங் டபுள் வரும். இது மூணுமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக சிடியை மாற்றலாம், அது அவுட் புட்டு வரலனா மாற்றலாம். சப்போஸ் இதில் மூணும் கரெக்டாக வந்து அவுட் புட்டும் கரெக்டாக வந்துன்னா பிக்கப் காயில் லைன் அதாவது ஹெச்டி காயில் ஃபால்ட் செக் பண்ணலாம். ஹெச்டி காயில் போய்ட்டு தான் நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுது, அரைச்சரிச்சு போவோம். இதில் என்னாச்சும் பார்த்திங்கன்னா, நமக்கு பழைய சிடியிலேயே இன்புட்டும் கரெக்டாக வருது. இப்போ பழைய சிடியை போடுற மாதிரி இதில் இன்புட்டும் கரெக்டாக வருது, அவுட்புட்டும் கரெக்டாக வருது, வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது, தான் அரைச்சரிச்சு போகுது. அப்போ என்ன கம்பெனி இதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் சிம்பிளாக ஒரு மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிச்சோம்மா. இப்போ நான் புது சிடியை போட்டு காட்டுறேன் பாருங்க. புது சிடியை போட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி பக்கமாக ஸ்டார்ட் ஆகிடும், பிரச்சனை இல்லை. பழைய சிடியை போட்டு காட்டுறேன் பாருங்க. பழைய சிடிஐ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ வண்டி பக்கமாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் லைட்டாக தான் பிளாக்கிங் இருக்குது, வண்டினால ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. இப்போ நம்ம எப்படி இதில் கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நான் புது சிடிஐ போடுற மாதிரி புது சிடிஐ போட்டு இதில் வந்து இது ரெண்டு தான் அவுட்புட் லைனு, இந்த ரெண்டு பின் அவுட்புட் வெளில வரும். இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்க. இந்த லைன் டெஸ்ட் வச்சுட்டு நம்ம செல்ஃப் போடும்போது லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகும், பிளிங்க் ஆகுதுங்களா. இது வந்து ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடிய அவுட்புட் சப்ளை, கரெக்டாக வருது இல்லை ஒரு ஓகேங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பின் ரெண்டாவது ஸ்பார்ட்லுக்கு போகக்கூடியது, அதுலேயும் வந்து ஸ்பார்க் வரும், ஸ்டார்டிங்கில் வரும். அப்புறம் 2000 RPM மேலே 9 வரும், அதுவும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து மெயின் சப்ளை. நமக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் வருது, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்களா, நல்லா பார்த்துங்க. ஏன்னா இதுதான் நம்ம ஃபால்ட்டே பார்த்தோம், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. இதே நான் இப்போ இந்த பழைய சிடிஐ போடுறேன், பழைய சிடிஐ போட்டு அதையே நம்ம செக் பண்ணுறோம். ஒரு நிமிஷம், அதே பின்னில் வச்சு நம்ம லைன் வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். போடு, ஒரு செகண்ட் லைன் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. போடு, ஆனால் லைன் வந்துட்டு தான் இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டர் காலி ஆகிடுது. ஆல்ரெடி நம்ம 2-3 டெஸ்டர் காலி பண்ணிட்டோம். இதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா, வச்சு பார்த்து ஒரு தடவை செல் போகிறோம், டெஸ்டர் காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் டெஸ்டரே எரிய மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா, தெரியும் டெஸ்டர் எரியல, பேட்டரி இருக்கா டெஸ்டர் எரியல. இப்போ நான் வேறு டெஸ்டர் போடுறேன் பாருங்க, வேறு டெஸ்டர். இப்போ நான் இந்த டெஸ்டர் போகிறோம், இந்த டெஸ்டர் போடுறேன். உங்கள் வாங்க தேதி இதுவாது வா, அதே வந்துட்டேன். இது போனது, இது நல்லாயிருக்கு. இந்த டெஸ்டர் எரியுது, எந்த டெஸ்டரேனா இதில் வைக்கிறான். ஒரு தடவை செல்ஃப் எரியுது, ஒரு தடவை செல்ஃப் போட்ட உடனே போடு போடு போடு, அவ்வளோதான் போடு. அதுக்கப்புறம் லைன் வராது, இந்த டெஸ்டரும் எரியாது, டெஸ்டர் காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 டெஸ்டர் காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி இதில் இப்போ தான் ஃபால்ட்டு கண்டுபிடிச்சோம். அப்படின்னா வந்து இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு உள்ளவே பார்த்தீங்கன்னா.
அதனால் வந்து வோல்டேஜ் வந்து மாறி வருது. எப்படி சொல்லலாம்னா, பியூரான டிசி வரல, ஏசி மிக்ஸ் ஆகி வருதா இல்லை என்ன கம்ப்ளைண்ட் தெரியல. இந்த சிடியை போட்டால் டெஸ்ட்டர் கரெக்டாக வேலை செய்யுது, ஆனால் பழைய சிடியில் போடும்போது டெஸ்ட்டர் காலி ஆகிடுது. நாங்கள் மூணு டெஸ்ட்டர் காலி பண்ணிட்டோம். வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகும், எப்போ தான் அரைச்சரிச்சு போகும், லைன்லாம் கரெக்டாக வரும், ஆனால் லைன் வந்து தப்பாக வருது. ஒன்று ஷார்ட் சர்க்யூட்னால அதிகமான வோல்டேஜ் வரலாம், அப்படி இல்லைனா நெகட்டிவ் ஏசி வந்து டிசி வந்து ஏசியாக மாறிடலாம். இப்படி ஏதாவது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. இல்லை இந்த சிடிக்கு இந்த சிடிக்கு தான் வித்தியாசம். இப்போ இந்த சிடி போடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக வந்து நமக்கு டெஸ்ட்டும் வேலை செய்யும். ஆனால் இந்த இப்போ மூணு டெஸ்ட்டுமே போயிடுச்சு, செக் பண்ணுறது மூணு காலி பண்ணிட்டோம், வேறு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டெஸ்டரில் பல்பை மாற்றிப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பேர் பல்ப் இப்போ தான் கிடச்சிது, தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். இருந்த டெஸ்டர்லாம் காலி. இந்த பல்ப் வந்து உள்ளே இருக்க ரெசிஸ்டர் வந்து போயிட்டுருக்கோம், ரெசிஸ்டர் தான் பஸ்ட் ஆகிடும். பஸ்ட் ஆகிடுச்சுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்ப் தெரியாது, அது தூக்கி போடுவோம். அதுக்கு பதிலாக இந்த பல்பு போடுவோம். இது எரியுது. இப்போ நம்ம புது சீரியல அதையே செக் பண்ணுறோம். மேலே மச்சு செல் போடும் பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை தடவை செல் போட்டாலும் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. பழைய சீரியல் போட்டோன்னா ரெண்டே பிளிங்க்கு தான், மூணாவது பிளிங்கில் பல்பு காலி ஆகிடுது. இதுதான் வித்தியாசம். அந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் இருக்கிறது உள்ள எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிறோம். வித்தியாசமான முறையெல்லாம் வந்து ஃபால்ட் நம்ம அட்டன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பல்சரில் ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிக்கல் கம்பெனியை வித்தியாசமான முறையில் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். வண்டி பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம புது சீடியை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வண்டி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, உடைய சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.